ராமநாதபுரத்தில் இளைஞர் ஒருவர் பட்டப்பகலில் ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூலிப்படையை ஏவி கொலை செய்யும் அளவிற்கு நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் கடற்கரை கிராமங்களில் தீபாவளி பண்டிகையையொட்டி கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. இதனால் இப்பகுதியில் ராட்டினம் உட்பட பொழுதுபோக்கு அம்சங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதில் பரமக்குடியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தொண்டி பகுதியில் ராட்டினம் வைத்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த கோட்டை என்பவருடன் சேர்ந்து முத்துக்குமார் என்பவரும் நம்புதாளை பகுதியில் ராட்டினம் வைத்து தொழில் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலையில் தொண்டி கடைவீதியில் நின்றிருந்த முத்துக்குமாரை சரவணன் உள்ளிட்ட சிலர் கடுமையாக தாக்கியுள்ளனர். அப்போது அங்கிருந்தவர்கள் தட்டி கேட்டதால் அந்த கும்பல் அங்கிருந்து சென்றது. பின்னர் மாலை நேரத்தில் நம்புதாளை பகுதியில் முத்துக்குமார் ராட்டினம் ஓட்டிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட கும்பல் முத்துக்குமாரை ஓட ஓட விரட்டி கொடூரமாக அரிவாளால் வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த கும்பல் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் தப்பியோடியுள்ளது. இது தொடர்பாக தொண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சரவணனின் தங்கை திருமணமாகி கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவது தெரிய வந்தது. அந்த பெண்ணுடன் திருமணமாகாத 28 வயதான முத்துக்குமார் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெண்ணின் அண்ணன் சரவணன் முத்துக்குமாரை பலமுறை எச்சரித்துள்ளார். இருந்தபோதும் முறை தவறிய உறவை தொடர்ந்ததால் ஆத்திரத்தில் முத்துக்குமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக தனது மாமியார் பகவதி என்பவருடன் சேர்ந்து கூலிப்படையை தயார் செய்துள்ளார். பின்னர் திட்டமிட்டபடி கூலிப்படையுடன் சென்று முத்துக்குமாரை கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. சரவணன் மட்டும் கைதாகியுள்ள நிலையில் எஞ்சியவர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். முறை தவறிய உறவால் ஏற்பட்ட மோதலில் இளைஞரை கூலிப்படையை வைத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தால் தொண்டி பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது.